ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வரதராஜா அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் விஸ்டம் வைப்ஸ். இன்றைக்கி நம்ம எபிசோட் 232 சப்ஸ்கிரைபர்ஸ் ரியல் லைஃப் கோஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நம்மளுடைய சேனலில் இது வரைக்கும் 231 எபிசோட்ஸ் கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ் பார்த்துருக்கோம். ஆனால் இத்தனை எக்ஸ்பீரியன்ஸஸில் ரொம்பவும் பழமையான நிகழ்வுகள் எத்தனை பார்த்துருக்கோம்னு கேட்டிங்கன்னா, விரல் விட்டே நிடலாமே மூணோ இல்லை நாலோ நிகழ்வுகள் தான் வந்து பார்த்துருக்கோம். ஆனால் இன்றைக்கி அப்படிப்பட்ட பழமையான ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த ஒரு நிகழ்வு நம்மளுக்கு நீலகிரிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன அழகிய கிராமத்திலிருந்து மார்த்தாண்டம் அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் மெயில் பண்ணி விட்டுருக்காரு. இவருக்கு இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு கிட்டத்தட்ட 45 வருடங்களுக்கு முன்னாடி நீலகிரிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஃபாரஸ்ட், அதுலேயும் குறிப்பாக ஆளே நுழைய முடியாத அளவுக்கு டென்ஸாக இருக்கிற ஃபாரஸ்டில் நடந்ததாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. சரி, கதையுடைய முதல்லிருந்தே வர ஆரம்பிப்போமா? கிட்டத்தட்ட 45 வருடங்களுக்கு முன்னாடி மார்த்தாண்டத்துக்கு வெறும் 15 வயசு தான் ஆயிருந்தது. அவர் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீலகிரிக்கு பக்கத்தில் இருக்கிற சின்ன அழகிய கிராமத்தில் வந்து வசித்து வந்திருக்காங்க. ஸோ மார்த்தாண்டம் அவர் இருக்கார் இல்லையா, அவருடைய என்டையர் ஃபேமிலியில் எத்தனை பேர் கேட்டிங்கன்னா, அம்மா அப்பா இவர் மூணே பேர் மட்டுமே தான் இவருடைய ஃபேமிலியில் இருந்தாங்க. ஸோ அப்பா வந்து ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தாரா இல்லை வேலை பண்ணிக்கிட்டு இருந்தாரான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அப்பா வந்து காட்டுக்குள்ளே போய் விறகு வெட்டி எடுத்துகிட்டு வந்து சேல் பண்ணுவாங்க இல்லையா, அந்த வேலை தான் வந்து பண்ணிக்கிட்டு. திடீர்னு மார்த்தாண்டமுடைய லைஃப்ல ஒரு மிகப்பெரிய டிராஜிக்கான ஒரு விஷயம் வந்து நடக்குது. அவங்க அப்பா வந்து திடீர்னு உடல்நிலை சரியில்லாம இறந்துமே போயிடுறாரு. அப்பா இறந்து போயிட்ட ஒரு காரணத்தினால குடும்பத்துடைய சுமை வந்து மார்த்தாண்டம், அதாவது 15 வயசு மார்த்தாண்டத்துடைய தலையில வந்து விழுகுதுங்க. இந்த குடும்பத்தை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தாங்க கூட, இவருக்கோ 15 வயசு, அந்த வயசுல இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும்போது இவரு வேலைக்கு போயே ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இவருக்கு வந்து தள்ளப்படுறாரு. வேலை பண்ணணும் அப்படின்னா 15 வயசா இருக்கிற ஒரு காரணத்தினால இவருக்கு வேற யாருமே வேலையும் கிடைக்கல. இவங்க இருக்கிறதோ ஒரு சின்ன அழகிய கிராமம் அப்படின்ற ஒரு காரணத்தினால வேலை வாய்ப்பும் அங்க அதிகமா இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தினால அப்பாவுடைய தொழிலே எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்த்தாண்டம் என்ன முடிவு பண்றாரு அப்படின்னா, காட்டுக்குள்ள போயிட்டு நானுமே விறகு வெட்டி எடுத்துட்டு வந்து சேல் பண்ணலாம், அதாவது மரத்தெல்லாம் வெட்டி எடுத்து வந்து சேல் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு. காட்டுக்குள்ள போறது அப்படின்னா சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. மனிதர்கள் இந்த அளவுக்கு தான் காட்டுக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்லி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். தடை செய்யப்பட்ட பகுதிகள்னு வந்து பாத்தீங்கன்னா காட்டுல ஒதுக்கியே வச்சிருப்பாங்க. அதுலயும் குறிப்பா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாம் வந்து அந்த ஒரு பகுதிகளை பக்காவா பாதுகாத்துக்கிட்டும் இருப்பாங்க. சோ இப்படி எல்லாம் இருக்கும்போது மார்த்தாண்டத்துக்கு ஒரு மிகப்பெரிய டவுட்டே என்னன்னா, அப்பா கூட நம்ம 4-5 வாட்டி வந்து விறகு வெட்டுறதுக்காக போயிருக்கோம், உள்ள வரைக்கும் போயிருக்கோம், இந்த லெவல் வரைக்கும் தான் போகணும் அப்படின்றது தெரியும். சரி, நம்மளுக்கு தெரிஞ்ச வழியே வந்து எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மார்த்தாண்டம் காட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாரு. ஆரம்ப காலத்துல 2-3 மாதத்துக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாம நார்மலா தான் போயிட்டு இருக்கு. ஆனா 2-3 மாதங்கள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா மார்த்தாண்டம் அந்த காட்டு பகுதிக்குள்ள போறாரு இல்லையா, அந்த பகுதியில வந்து மரங்கள் கம்மியாயிட்ட ஒரு காரணத்தினால ஃபாரஸ்ட் அபிஷியல்ஸ் அந்த இடத்துல இருந்து மரங்களை வெட்டக்கூடாது அப்படின்னு ஒரு ரூலை வந்து போட்டுடுறாங்க. இப்போ மார்த்தாண்டமோ சின்ன பையன், வெறும் 15 வயசு தான் ஆகுது, இவருக்கு ஒண்ணுமே புரியல. சரி, பக்கத்துல அவங்க வில்லேஜர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட கேட்கலாம், அவங்க வேற எங்க போய் மரம் வெட்டுறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அங்க போய் வெட்டலாம்னு சொல்லி அவங்க எல்லார்கிட்டயும் போய் உதவிகளை கேட்கிறாரு. ஆனா யாருமே இவருக்கு உதவுறதுக்கு மறுத்துடுறாங்க. ஏன்னா இவரை வந்து ஒரு காம்படிஷனாவே வந்து பார்த்தாங்க. ஏன்னா அங்க இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் ஒரு 40+ வந்து போய் மரம் வெட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா மார்த்தாண்டம் மட்டுமே தான் வெறும் 15 வயசுலயே போய் மரம் எல்லாம் வெட்டிக்கிட்டு இருந்தாரு. இந்த பையன் வந்து நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய காம்படிஷனா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எங்க போய் மரம் வெட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு இன்ஃபர்மேஷனை இவருக்கு சொல்லவே மறுத்துடுறாங்க. இப்படியே காலங்கள் நகருது. கிட்டத்தட்ட 1-1.5 மாசம் இப்படியே வந்து போகுது. இவருமே வேற எந்த விதமான ஒரு மரமும் வெட்ட முடியாம, அந்த மரங்களை சேல் பண்ண முடியாம சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்படுறாங்க. இப்படியே ஒரு நாள் உட்கார்ந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது மார்த்தாண்ட ஒரு விஷயத்தை வந்து யோசிக்கிறாரு. ஓகே, இந்த கிராமத்து மக்கள் எல்லாம் ஏதோ ஒரு இடத்துல இருந்து தான் விறகு எடுத்துட்டு வராங்க, ஆனா அந்த இடத்த நம்மளுக்கு வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. சரி, நம்ம எப்படியாவது நம்மளுடைய குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னா விறகு எடுத்துட்டு வந்தே ஆகணும். அப்படி எடுத்துட்டு வரணும் அப்படின்னா யாருமே வராத காட்டு பகுதிகளுக்குள்ள தான் நம்ம போகணும். அப்படி போனாதான் நம்மளுக்கு நிறைய விறகுகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்றாரு. ஆனா இந்த ஒரு விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா அவரு பகல் நேரத்துல பண்ண முடியாது. ஏன்னா பகல் நேரத்துல ஃபாரஸ்ட் அபிஷியல்ஸ் எப்பயுமே அவங்களுடைய ரோந்து பணியில இருக்கிற ஒரு காரணத்தினால இவர்னால அந்த ரெஸ்ட்ரிக்டட் ஜோன், அதாவது ஆள் வரக்கூடாதுன்னு சொல்லி தடை செய்யப்பட்ட பகுதி இருக்கும் தெரியுமா, அந்த ஒரு பகுதிக்குள்ள என்டர் ஆகவே முடியாது. அதுக்கு தான் இவரு நைட்ல போகலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்றாரு. முடிவு பண்ணிட்டு
நைட்டு கரெக்டாக ஒரு 9 மணி அளவில் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய வீட்டிலேருந்து இவர் வெளியே கிளம்புறாரு. வெளியே கிளம்பி போகும்போதே மார்த்தாண்டத்துடைய அம்மா வந்து கேட்குறாங்க, டே எங்கடா இந்த டைமில் வெளியே போகிற அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, ஒன்றும் இல்லைம்மா நான் ஒரு சின்ன வேலையாக போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட அப்படியே சமாளிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து கிளம்பி வெளியே போயிடுறாரு. மெதுவாக இவர் வந்து வெறும் ஒரே ஒரு டார்ச் லைட்டை வச்சு மொட்டம் இவர் வந்து நடந்து போகிறாரு. இவர் உள்ளே போகிறது என்னமோ ஒரு அடர்ந்த காட்டு பகுதி. அந்த காட்டு பகுதிக்குள்ள உள்ள நடந்து போக போக தான் மார்த்தாண்டத்துடைய மனசுக்குள்ள லைட்டாக பயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக ஆரம்பிக்குது. ஏன்னா காட்டு பகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டா வெறும் ஃபாரஸ்ட் அஃபீஷியல்ஸ் மட்டும் அந்த இடத்துல டேஞ்சர் கிடையாதுங்க, அந்த காட்டு பகுதிகளுக்குள்ள நிறைய வன விலங்குகளும் வரும், பாம்பு பூரான் அப்படி நிறைய விஷம் கொண்ட பிராணிகளும் காட்டு பகுதியில் வந்து சுத்திக்கிட்டு இருக்கும். எந்த பாம்பு நைட் டைம்ல கடிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க கூட முடியாது. இந்த மாதிரி பல தடங்கல்களை தாண்டி தான் இவர் வந்து காட்டு பகுதிக்குள்ள என்டர் ஆகிறாரு. இவர் ரெகுலரா மரம் வெட்டுவார் இல்லையா, அந்த ஒரு பகுதிக்கு வந்து போறாரு. அது வரைக்கும் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை, ஏன்னா இவருக்கு அது வந்து பழக்கப்பட்ட ஒரு இடம் தான். அதை தாண்டி தான் ரெஸ்ட்ரிக்டட் ஜோன் இருக்குங்க. த மூமெண்ட் இவர் அந்த ரெஸ்ட்ரிக்டட் ஜோனுக்குள்ள என்டர் ஆக ஆரம்பிச்ச உடனே அந்த ஒரு பயம் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய மனசுக்குள்ள இன்னமும் அதிகரிக்க ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த ஜோனுடைய ஃபீலே வேற லெவலாக இருந்தது அப்படின்னு வந்து சொல்றாரு. ஏன்னா வெளியே வந்து மரங்கள் கம்மியாக இருக்கிறதுனால சில்னஸ் கம்மியாக இருந்தது. த மூமெண்ட் மார்த்தாண்டம் ரெஸ்ட்ரிக்டட் ஜோனுக்குள்ள என்டர் ஆன உடனே அடர்ந்த காடுகளுக்கு நடுவில் இவர் வந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல இருக்கிற ஃபீலே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஆக்சுவலாக காலை நேரங்களில் கூட அந்த அடர்ந்த காடுகளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சன்லைட் உள்ளே வர முடியாதான். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டென்ஸான ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே மார்த்தாண்டம் உள்ளே என்டர் ஆக ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல இவர் ஒரு விஷயத்தை பார்த்து ரொம்பவும் ஷாக் அடைகிறாருங்க. ஆக்சுவலாக அந்த மாதிரி அடர்ந்த காடுகளுக்குள்ள மனிதர்கள் நடந்து போனால் தான் ஒரு கால் தடம் வந்து உருவாகும்ல, அதாவது ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி உருவாகும்ல. ஆனால் அந்த அடர்ந்த காடுகளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒத்தையடி பாதைகளே கிடையாது. அதிலிருந்து இவர் கிளியராக தெரிஞ்சிருது, இந்த காட்டு பகுதிக்குள்ளே வேறு யாருமே வந்தது கிடையாது, நம்ம மட்டுமே தான் வந்திருக்கோம். எவ்வளோ சீக்கிரம் நம்மளுடைய வேலையை முடிச்சுட்டு நம்ம கிளம்புறோமோ அவ்வளோ சீக்கிரம் நம்மளுடைய உயிருக்கு நல்லது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இவர் மெதுவாக அந்த காடுகளுக்குள்ளே போக ஆரம்பிக்கிறாரு. கரெக்டாக இவர் நடந்து போக போக உள்ளே போக போக வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் இவருக்கு ரொம்பவும் வியர்டான ஒரு நாய்ஸஸ் எல்லாமே வந்து கேட்க ஆரம்பிக்குது. திடீர்னு டென்ஸ் ஃபாரஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு எக்கோ சவுண்டு வந்து கேட்குதுங்க. அந்த ஒரு எக்கோ சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா யாருடைய முனங்கள் சத்தம் கேட்டால் எப்படி கேட்குமோ அந்த மாதிரி ஒரு முனங்கள் சத்தம் வந்து கேட்குது. அதுலேயும் குறிப்பாக மார்த்தாண்டம் முன்னாடி நடந்து போய்கிட்டு இருக்காரு அப்படின்னா அவருடைய காதுக்கு பக்கத்திலேயே வந்து யாரோ முணங்குற மாதிரி ஒரு வாய்ஸ் வந்து கேட்குதுங்க. இந்த வாய்ஸை கேட்ட உடனே தலையிலிருந்து கால் வரைக்கும் மார்த்தாண்டத்துக்கு அப்படியே பயங்கரமாக ஆட ஆரம்பிக்குது. இந்த எக்ஸாக்ட் மூமெண்ட்ல இவருடைய மனசுக்கு என்ன தெரியுமா தோணுது, டேய் கட்டையும் வேணாம் ஒன்றும் வேணாம் தயவு செய்து கிளம்பி போயிடுறா மார்த்தாண்டம் அப்படின்னு சொல்லி இவருடைய மைண்ட் வாய்ஸ் இவருக்கே வந்து கேட்குது. ஆனால் சாப்பாட்டுக்கு வழி இல்லை, எப்படியாவது நம்ம வந்து அம்மாவுக்கு சாப்பாடு ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக எவ்வளோ டேஞ்சராக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம போயிட்டு சீக்கிரமாக நம்மளுடைய வேலையை முடிச்சுட்டு திரும்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலும் இவர் நடக்க ஆரம்பிக்கிறாரு. கரெக்டாக கொஞ்சம் தூரம் நடந்து போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல விசு விசுன்னு காத்தடிக்க ஆரம்பிக்குது. அந்த காத்தடிக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா மரத்திலிருந்து இலைகள் எல்லாம் அப்படியே உதிர்ந்து கீழே கொட்ட ஆரம்பிக்குது. அந்த இலைகளையும் வந்து பார்க்குறாரு, சரி சுற்றி முற்றி வெளிச்சம் இருக்கா, சுத்தமாக வெளிச்சம் கிடையாது. வெறும் இவர் ஒரு டார்ச் லைட் வச்சிருக்கார் இல்லையா, அந்த டார்ச் லைட்டுடைய வெளிச்சத்திலிருந்து மட்டுமே தான் இவர் அந்த காட்டுக்குள்ளே நடந்து போய்கிட்டே இருக்காரு. இன்னும் ஒரு 5-10 மீட்டர் நடந்து போனதுக்கப்புறம் காட்டுக்குள்ளே நிறைய வன விலங்குகளுடைய வாய்ஸ் எல்லாம் இவருக்கு கேட்க ஆரம்பிக்குது. குறிப்பாக ஓநாய்கள் ஊழையிட்டால் எப்படி ஒரு வாய்ஸ் கேட்குமோ அந்த ஒரு வாய்ஸ் வந்து கேட்குதுங்க. அந்த இடத்துல மனுஷன் அப்படியே பயங்கரமாக ஷிவர் ஆகிறாரு. ஐயோ உண்மையிலேயே நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லி நடந்து போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா இவருடைய கால் வந்து அந்த ஒரு இடத்துல வந்து வலுக்க ஆரம்பிக்குது. ஏதோ ஒரு பழத்து மேலே இவர் வந்து மிதிக்கிறாரு. அந்த பழத்து மேலே மிதிச்சனால இவருடைய கால் வந்து வலுக்கமும் வலுக்குது. என்னடா இது, இந்த இடத்துல ஃபுல்லாக ஒரே மாதிரி பழமாகவே ஏதோ இருக்குது, ஏதோ ஒரு பழத்தில் மட்டும் மிதிக்கிறேன் அப்படின்னு வந்து தெரியுது, அதனால என்னுடைய கால் வலிக்குது. அப்படி எந்த பழத்தடா மிதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே டார்ச் லைட் அடித்து பார்த்தா அவர் பயங்கரமாக ஷாக் ஆகிறாருங்க. ஏன்னா ஆள் நடமாட்டமே இல்லாத இந்த ஒரு காட்டு பகுதிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறையா எலும்புச்சாம்பழங்கள் வந்து கீழே கிடக்குதுங்க. அதுலேயும் குறிப்பாக அந்த எலும்புச்சாம்பழம்லாம் நார்மலான எலும்புச்சாம்பழமாக இல்லை, அந்த எலும்புச்சாம்பழத்து மேலே குங்குமத்தை நல்லா தடவி அந்த இடத்துல யாரோ பிளாக் மேஜிக் ப்ராக்டிஸ் வந்து பண்ணியிருக்காங்க. 1-2 இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய டார்ச் லைட்டை வச்சு தேடி பார்த்தா அந்த இடத்துல ஃபுல்லாக கிட்டத்தட்ட 1000 கணக்கான எலுமிச்சைகள் வந்து கீழே விழுந்து கிடக்குது.
இதை பார்த்த உடனே இவருடைய மனசுக்குள்ள இருக்கிற பயம் இன்னமும் ஒரு லெவல் அதிகமாயிருச்சுன்னு சொல்லலாம். இது வரைக்குமே நம்ம வந்து இந்த விலங்குகள் வரும், இந்த இடத்துல ஏதாவது அமானுஷங்கள் இருக்கும்னு நினைச்சுதான் நம்ம பயந்துகிட்டு இருக்கோம். ஆனால் இந்த இடத்துல உண்மையிலேயே யாரோ பிளாக் மேஜிக் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க, அதனால தான் இந்த இடத்துல இவ்வளோ எலுமிச்சைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனசெல்லாம் படப்படன்னு அடிக்க ஆரம்பிக்குது. சரி, இதையும் தாண்டி கொஞ்சம் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி கரெக்டாக அந்த ஒரு ஜோனை விட்டு இவர் தாண்டி வெளியே போகும்போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க மாதிரி ஒரு அழுகுரல் வந்து இவருக்கு கேட்குதுங்க. என்னடா இது, இந்த இடத்துல ஒரு பொண்ணு அழுகுதே அப்படின்னு சொல்லிட்டு டார்ச் லைட் அடித்து பார்த்தா தூரத்தில் ஒரு மிகப்பெரிய மரம் இருக்குது, அந்த மரத்துக்கு கீழே ஒரு பெண்மணி உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க. என்ன இது, நம்மளே இவ்வளோ பயந்து போய் வரோம், ஒரு டார்ச் லைட் எடுத்துகிட்டு வரோம், அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணு எப்படி உள்ளே வந்துச்சு அப்படின்னு சொல்லி இவருடைய மனசுக்குள்ள ஒரு சந்தேகம். சரி, இது வந்து பொண்ணுடைய வயசை வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்படியே டார்ச் லைட்டை வச்சு அடித்து வயசை கால்குலேட் பண்ணால் அந்த பொண்ணுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 45 ஒரு 50 வயசு இருக்குங்க. சரிம்மா என்னம்மா நீங்கள் இங்கே எங்கம்மா வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணிக்கிட்ட பேசலான்னு பக்கத்தில் போகும்போது அந்த ஒரு பெண்மணி வந்து மார்த்தாண்டத்தை பார்த்துட்டு முறைச்சிட்டு அந்த இடத்துலேருந்து எழுந்து உள்ளே நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. ஏம்மா இவ்வளோ அடர்ந்து பகுதிகளை உள்ளே போகாதீங்கம்மா, உங்களுடைய உயிருக்கு டேஞ்சர்மா அப்படின்னு சொல்லிட்டு மார்த்தாண்டம் அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி பின்னாடி போய்கிட்டே இருக்காரு. அவருமே அந்த ஒரு பெண்மணியை ஃபாலோ பண்ணி பின்னாடி போய்கிட்டே இருக்காரு. கரெக்டாக உள்ளே நடந்து போன பெண்மணி திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மிகப்பெரிய மரம் வருது, அந்த ஒரு மரத்துக்கு கீழே போய் நிற்கிறாங்க. கரெக்டாக இவருமே டார்ச் லைட்டை வச்சு அந்த ஒரு பெண்மணியை பார்த்துக்கிட்டே இருக்காரு. பட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண்மணி அந்த இடத்துலேருந்து மாயமாக மறைஞ்சிடுறாங்க. என்னடா இது, இப்போ முன்னாடி நடந்து வந்த பெண்மணி இப்போ இந்த இடத்துல இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு அந்த ஒரு பெரிய மரத்து பக்கத்தில் வந்து ஓடுறாரு. கரெக்டாக மரத்து பக்கத்தில் ஓடி அந்த மரத்தில் போய் இவர் கையை வைக்கிறாருங்க. அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பெண்மணி பட்டுன்னு மேலேருந்து தூக்கில் தொங்குறாங்க. அந்த ஒரு நிகழ்வை பார்த்த உடனே இவருக்கு கை கால்லாம் நடுக்க ஆரம்பிக்குது. ஐயோ எப்படி கீழே நின்றுக்கிட்டு இருந்த பெண்மணி திடீர்னு மேலேருந்து தூக்கில் தொங்குறாங்க அப்படின்னு சொல்லி மேலே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு கண்ணை மூடிக்கிட்டு இருந்த பெண்மணி பட்டுன்னு கண்ணை திறந்து இவரை பார்த்து பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே டைமில் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா இவர் திரும்புறாரு. திரும்பின இடத்துல அந்த பெண்மணி இவருக்கு பின்னாடி வந்து நிற்கிறாங்க. கரெக்டாக இவருடைய கழுத்தை பிடிச்சி அப்படியே நெருக்க ஆரம்பிக்கிறாங்க. மார்த்தாண்டம் வந்து மூச்சுக்கு அப்படியே திணறாரு. அந்த இடத்துலேருந்து எப்படியாவது தப்பிக்க முயற்சி பண்றாரு. ஆனா அந்த ஒரு பெண்மணியுடைய புடி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்த ஒரு காரணத்தினால அவர் வந்து அப்படியே துடிக்க ஆரம்பிக்கிறாரு. துடிச்சு துடிச்சு திடீர்னு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அம்மா என்னை மன்னிச்சிருமா, உன்னை தனியா விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வருத்தத்தில் இருக்கேம்மா, எப்படி இருந்தாலும் என்னுடைய உயிர் இப்போ போயிடும்னு நினைக்கிறேன், தயவு செய்து என்னை மன்னிச்சிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அழுத ஆரம்பிக்கிறாரு. அவருடைய அழுகையை கேட்ட அந்த ஒரு பெண்மணி வந்து பார்த்திங்கன்னா பட்டுன்னு அவங்க வந்து கையை எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க சைலண்ட்டாக இவரை தாண்டி நடந்து போகிறாங்க. நடந்து போயிட்டு இந்த இடத்துக்கெல்லாம் ஒன்றுமேல வராதப்பா, தயவு செய்து இங்கேருந்து கிளம்பி போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பெண்மணி அந்த இடத்துலேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போ மார்த்தாண்டத்துக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது, இந்த ஒரு அம்மா ஆன்மாவா இல்லை இது ஒரு பெண்மணியா, ஒன்றுமே புரியல. என்னுடைய கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிச்சுது, திடீர்னு நான் சாகர விளிம்பில் போகும்போது என்னுடைய அம்மாவை நினச்சி அழுகும்போது பட்டுன்னு இந்த ஒரு பெண்மணி விட்டுட்டு போயிட்டாங்களே, ஒன்றுமே புரியலையே. என்ன தான் இருந்தாலும் இதுக்கு மேலே இந்த காட்டு பகுதியில் நம்ம நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து ஓடி இவருடைய வீட்டுக்கு வந்து சேர்றாருங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா இவங்க அம்மாவும் ரொம்ப கவலைப்பட்டு வாசல்லே வந்து உட்கார்ந்திருக்காங்க. டேய் எங்கடா போன, இந்த டைம்ல போய் போயிருக்கியடா, நான் ரொம்ப வயித்துல புளிய கரைச்சிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தேன், வாடா அப்படின்னும்போது பட்டுன்னு அவங்க பார்க்குறாங்க. அப்போ தான் இவருடைய கழுத்தில் கை அச்சுகள் வந்து பார்க்குறாங்க. என்னடா அச்சு, யாராவது ஒன்று வந்து அட்டாக் பண்ணாங்களா அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் மார்த்தாண்டம் இவருக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்லியிருக்காரு. அவங்க அம்மா இந்த ஒரு விஷயத்தை கேட்ட உடனே பல்லார்னு ஓங்கி ஒரு அறையிறாங்க. உன்னை யாரடா அந்த காட்டு பகுதிக்குள்ளே போக சொன்னது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. என்னம்மா என்ன ஆச்சு அப்படின்னு வந்து கேட்கும்போது அப்போ தான் அவங்க அம்மா அந்த பெண்மணி யார், அதாவது காட்டுக்குள்ளே ஒரு பெண்மணியை பார்த்தாருன்னு சொன்ன இல்லையா, அந்த ஒரு பெண்மணி யார் அப்படின்ற ஒரு விஷயத்தை மார்த்தாண்டத்துக்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. காட்டுக்குள்ள பார்த்த அந்த ஒரு பெண்மணி இதே கிராமத்தில் கிட்டத்தட்ட 45 வருடங்களுக்கு முன்னாடி வந்து வாழ்ந்து வந்திருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு 40 வயசு இருக்கும், அவங்களுக்கு 20 வயசில் வந்து ஒரு பையன் இருந்திருக்கான். இவங்களுக்கு அந்த பையனை ரொம்ப ரொம்ப
பிடிக்குமா, இவங்க வந்து ஒரு சிங்கிள் மதராக தான் அந்த பையனை வந்து வளர்த்துட்டு வந்திருக்காங்க. ஆனால் அந்த ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைத்தான் வழிபாடு, அதுக்கப்புறம் இந்த பிளாக் மேஜிக், இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிக்கிறான். ஸோ அந்த மாதிரி பிளாக் மேஜிக் பண்ணி பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அவனால் கிராமத்தில் நிறையா பேருக்கு வந்து பிரச்சனைகள் வந்து உண்டாகுது. அதுக்கப்புறம் கிராமத்தாரெல்லாம் சேர்ந்து ஒரு நாள் அந்த பையனை என்ன பண்ணுறாங்கன்னா நல்லா போட்டு செம்ம அடி அடிக்கிறாங்க. செம்ம அடி அடித்து அந்த பையன் வந்து மண்டையெல்லாம் உடச்சிக்கிட்டு வீட்டில் வந்திருக்கான். வீட்டில் வந்ததுக்கு அப்புறம் வந்து திரும்பவும் யார் யாரெல்லாம் அவனை அடித்தாங்களோ அந்த பையன் வந்து அவங்க மேலெல்லாம் சித்து வேலைகள் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் மேஜிக் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பார்த்து தாங்க முடியாத அந்த ஒரு பெண்மணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பையனை இங்கே பிளாக் மேஜிக் பண்ணாதப்பா, வா காட்டுக்குள்ளே போய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு காட்டு பகுதிக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க. கரெக்டாக அந்த எலுமிச்சைகள் எல்லாம் கீழே கிடந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு பகுதியில் போயிட்டு அந்த பையன் வந்து பிளாக் மேஜிக்கெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கல்லை தூக்கி அந்த பையனுடைய தலையில் போட்டு அவங்களே அந்த ஒரு பையனை வந்து கொலையும் பண்ணுறாங்க. கொலை பண்ணிவிட்டு அந்த ஒரு பெண்மணி அந்த பின்னாடி இருக்கிற மரத்தில் போயிட்டு தூக்கு போட்டுட்டும் இறந்து போயிருக்காங்க. ஸோ அந்த டைம்லேருந்தே அந்த பகுதியில் வந்து இவங்க ஆன்மாவை வந்து சுற்றிக்கிட்டு இருக்கிறதா நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டும் இருக்காங்க. இதெல்லாம் உண்மை இல்லைன்னு தான் நான் நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இன்னைக்கு நீ சொன்ன கதையை கேட்டதுக்கப்புறம் தான் உண்மையிலேயே அந்த ஒரு பெண்மணி இதுவரைக்கும் அந்த இடத்துல ஆன்மாவாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பவே ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மார்த்தாண்டத்தோட அம்மா வந்து அவர்கிட்ட வந்து சொல்கிறாருங்க. இதை கேட்ட உடனே மார்த்தாண்டத்துக்கு இருக்கிற மிகப்பெரிய டவுட்டு, இதெல்லாம் ஓகேமா, அந்த ஆன்மா இந்த வந்து அட்டாக் பண்ணிச்சு எல்லாம் ஓகே, ஆனால் நான் ஒரு அம்மா வீட்டில் இருக்காங்க என்னை மன்னிச்சிருமா, நீ வந்து தனியாக இருக்கிற உன்னை விட்டுட்டு போகிறனே அப்படின்னு சொல்லி அழுகும்போது அந்த ஒரு ஆன்மா வந்து என்னை விட்டுட்டு போயிடுச்சு, ஏன் என்னை விட்டுட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் அவங்க அம்மா இன்னொரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. அந்த ஒரு பெண்ணுக்கு அவங்களுடைய பையனை ரொம்ப ரொம்ப பிடிக்குமா, அவங்களுடைய பையன் அவங்கள ரொம்ப நல்லா டேக் கேர் பண்ணிக்கணும் அப்படின்றது அவங்களுடைய வாழ்நாளுடைய ஆசையாகவே இருந்திருக்கு. அதே மாதிரி நீ என்னை வந்து டேக் கேர் பண்ணி அதுக்காக தான் நீ இந்த காட்டு பகுதிக்குள்ளே வந்திருக்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அந்த ஒரு ஆன்மா உன்னுடைய உயிரை பறிக்காம உன்னை விட்டுட்டு போயிருச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அன்னையிலிருந்து இன்னைய வரைக்கும் மார்த்தாண்டத்துடைய என்டையர் ஃபேமிலி யாரை தருமா அவங்களுடைய குலதெய்வமாக கும்பிடுறாங்க. அந்த ஒரு பெண் ஆன்மா இருக்கு தெரியுமா, அந்த ஒரு பெண் ஆன்மாவை தான் இது வரைக்குமே அவங்க குலதெய்வமாக கும்பிட்டுக்கிட்டும் வராங்க. ஸோ இந்த ஒரு ஸ்டோரியை மார்த்தாண்டம் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணும்போது நான் அப்படியே பயங்கரமாக ஷாக் ஆகிட்டேங்க, வேறு விதமான ஒரு வைபிக்கே போயிட்டேன். ஏன்னா இந்த ஸ்டோரியை படிக்க படிக்க எனக்கு வந்து புல்லரிக்கிறது வந்து நிற்கவே இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா வேறு விதமான ஒரு பாச பிணைப்பில் வந்து நான் இந்த ஸ்டோரிக்குள்ளே பிணைஞ்சிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கும் வந்திருக்கும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். இந்த நிகழ்வை பற்றின உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி உங்ககிட்ட ட்ரமாட்டிக்கான ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா என்னுடைய இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு என்னுடைய இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள், இல்லைனா என்னுடைய மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.